வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு அருமையான கோதுமை கஞ்சி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். காலையில் காப்பி டீக்கு பதிலாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க, பிள்ளைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். வாங்க, இந்த கோதுமை மாவு கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, இது வந்து 100 ml பிடிக்கிற டம்ளரு. நீங்கள் வந்து எந்த இதில் வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம், எந்த டம்ளரில் வேணாலும் இல்லை கப்பில் வேணாலும் அளந்துக்கலாம். நான் வந்து இந்த டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டம்ளர் கோதுமை மாவு எடுத்ததுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கலந்துக்கலாம். நான் வந்து கேஸ்லாம் ஆன் பண்ணலை, இதை கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வேற ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்து அதே டம்ளரில் 2 டம்ளருக்கு தண்ணி ஊற்றிக்கணும். சொல்கிற அளவு எல்லாமே ஒரே கப்பில் வந்து அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி வந்து அந்த அடுப்பில் மாற்றிக்கிட்டே சூடாகிட்டுருக்கு. இப்போ வந்து அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கலாம். 1 டம்ளர் சக்கரை எடுத்ததுக்கு 1/2 டம்ளருக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கரையட்டும். நான் எடுத்த அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கரையவும் வடிகட்டி எடுத்துக்கலாம். பாகு இப்போ தான் வரணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் கரைஞ்சா மட்டும் போதும். இந்த சக்கரைக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்து கருப்பட்டி பாகு எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டிங்கன்னா கூட நீங்கள் தேவையான போது டக்குன்னு ஊற்றிக்கலாம். இப்போ இது வந்து கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்தளவுக்கு கரைஞ்சா போதும், நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உங்கள் சைடு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு, எடுத்து வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு. கோதுமை மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் விட்டுக்கலாம். இது கை விடாமல் கலரிக்கிட்டே இருக்கணும். அடுப்பு வந்து நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியாக இருக்கிற அந்த மாவு பார்த்திங்கன்னா வெந்து நல்லா பளபளன்னு வரும், அதே சமயம் நல்லா கெட்டியாக வரும். அந்தளவுக்கு நல்லா கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும், மாவு வந்து நல்லா அந்த வெந்து அதே சமயம் நல்லா கெட்டியாக வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ஏலக்காயை வந்து தட்டிட்டு சேர்க்கலாம். எப்படி இருக்குன்னு நல்லா அப்படியே கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெல்லம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். வடிகட்டிட்டு இப்போ அதை கலந்து விட்டுக்கலாம். மாவு வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஸ்வீட் சேர்க்கணும், இல்லைன்னா வேகாது. இதை வந்து நல்லா கலந்து விட்டுருக்கேன். நான் வந்து ஒரு அளவாக தான் சேர்த்துருக்கேன், கூடவோ குறைச்சோ நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இதோட வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் நீங்கள் நெய்யோடு சேர்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அடுப்பு வந்து நம்ம மீடியத்தில் தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காய் பூ சேர்க்குறேன். தேங்காய் பால் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா பசும்பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பசும்பால், பாக்கெட் பால் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இனிப்பு சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க விடணும் அவசியம் இல்லை, லேசாக 2 கொதி வந்தால் போதும். அவ்வளோதான், இப்போ இறக்கிடணும். இப்போ நமக்கு குடிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. இப்போ இது ஆறுச்சுன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரும். இதுவே நல்லா கெட்டியாக தான் இருக்குது. ஆறுச்சுன்னா இன்னுமே உங்களுக்கு கெட்டியாக வரும். விருப்பப்பட்டால் நீங்கள் பால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு ரெண்டுமே சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக இருக்குது, அதாவது கெட்டியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா தண்ணி வந்து கொதிக்க வச்சு சர்வ் பண்ணலாம், நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அருமையாக ரெடி ஆயிடுச்சு. காலையில் டீ காப்பிக்கு பதிலாக நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக வைக்கும்போது கூட நீங்கள் இது மாதிரி டக்குன்னு செஞ்சிடலாம். கோதுமை மாவு மட்டும் இருந்தால் போதும், டக்குன்னு கோதுமை மாவு பாயசம் ரெடி பண்ணிடலாம் நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு. அவ்வளோதான், இது வந்து வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், இப்போ குடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. கார்னிஷ்க்காக தேங்காய் பூ வந்து மேலப்பில் நான் போடுறேன். ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். காலையில் டீ காஃபிக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி கோதுமையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. நெய் முந்திரி பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இதில் வந்து இனிப்பு சுவை தேவைப்பட்டால் நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கஞ்சியாகவும் நீங்கள் குடிச்சிக்கலாம். சாமிக்கு பிரசாதமாக வைக்கும்போது இந்த மெத்தடில் வந்து நீங்கள் பண்ணுங்கள். 10 நிமிஷத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்பவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.